இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியலில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியோட மனசுக்குள்ளார அபியை விட்டு நம்ம போகிறோம். அபி நமக்கு இல்லாமல் வேற ஒருத்தங்களுக்கு ஆக போகிறாங்கிறது அப்படியே ஒரு தோண ஆரம்பிக்க வரிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப அப்படி கண்ணெல்லாம் கண்ணீரோடு இருக்கார். இதில் வேற கண்ணில் அந்த முன்னாடி அங்கே இருக்க அந்த ஏரியாவில் இருக்க யாருக்கு பார்த்தாலும் தெரியும், ரெண்டு பேர் கண்ணிலையும் சோகம் இருக்குன்ட்டு. அபி கண்ணிலையும் வெற்றி கண்ணிலையும் சக்தி ஓகே, சக்தி ஓவர் நல்லவராக வந்து இந்த ரியல் லைஃப்பில் இல்லவே இல்லாத ஒரு ஆளாக இருக்கார். ஓகே, ஆனால் இந்த சைடு குடும்பத்தில் அத்தனை பேத்துக்கும், அதாவது வந்து வெற்றியோட குடும்பத்திலாம் அத்தனை பேத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் வெற்றிக்கு இப்போ வந்து அபி மேலே காதல் இருக்குது. அதனால தான் வந்து அவர் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு வெறிக்க வெறிக்க அப்படின்ட்டு. இருந்தாலும் யாரும் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணல. இதுக்கு மேலே ஒன்றுமே முடியாது. இப்போ நம்ம விட்டுட்டோம் இந்த ஒரு நொடியை, இந்த ஒரு தருணத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவள் லைஃப் ஃபுல்லாக கவலைப்பட்டு வருத்தப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்து வெற்றி கொந்தளிச்சு இந்த இடத்த காலி பண்ண போகிறாரு. அவர் வந்து நான் கல்யாணத்தை பாதியில் எதுவும் மேடை வரைக்கும் வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ராதாவோட முகத்தை பார்த்தா அவர் கண்டிப்பாக அபிமுகம்லாம் தோணி, இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு அபிதான் முக்கியம் அப்படின்னு கொடுக்கணும்னு ஓட போகிறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே ஈஸ்வரி இங்கே கமலாவை பிடிச்சி, ஏமா நான் அப்போவே சொன்னேன் ஒன்றரை மணத்துக்கு முன்னாடி கல்யாணம் வைக்கலான்ட்டு, ராகு காலம் நல்ல நேரம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தா இப்போ புள்ள உங்க புருஷனே சாரி உன் பிள்ளையே காணாமேவா அப்படின்னு ஈஸ்வரி கொந்தரிச்சு கமலா வாயடக்கி வைக்கிற அதே சமயத்தில், இல்லை அரங்கநாதனும் நான் அப்பவே சொன்னல இவனுக்கு எதாவது தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்கங்கும் போதே குடு குடுன்னு ஓடி போய் அங்கே அபியோட கல்யாணத்தை நிறுத்த போறாரு. அங்கே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குமா இல்லை டேரக்டாக போனோடனே எல்லாம் தடுத்து நிறுத்தி வந்து இந்த ஒரு லென்த்தியாக பேசினாரு, அதை பேச போறாராங்கிறத பார்க்கணும். நீங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று சேர போற காட்சிகள் நெருங்க நெருங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதில் சந்தோஷமாகறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.